யுவன் சங்கர் ராஜா அந்த ஆக்டர் சிரீஸோட ஃபோட்டோஸ். இந்தி தெரியாது போடா ஒரு பெரிய பேசுபொருளாக இருக்கு. இதோட பின்னணியில நீங்க தான் இருக்கீங்க அப்படின்றாங்க. மத்தவங்க எல்லாருக்கும் டிஷர்ட் கொண்டு போய் சேர்த்துனா தான் என்னோட வேலையை தவிர இந்த டிசைன் பண்ணது எல்லாம் இது எல்லாரோட புகழுமே வந்து கனிமலை மேடம் அவங்களுக்கு. ஹிந்தி நல்லா பேசுற மும்பை வாழ்ற தமிழர்கள், குஜராத்ல இருக்கிறவங்க, மத்த எல்லா ஊர்ல எங்கெல்லாம் தமிழர்கள் இருந்த ராஜஸ்தான்ல இருந்து கூட என் தமிழர்கள் ஒரு நாலு பேர் வந்து எனக்கு ஒரு 10 டிஷர்ட் அனுப்ப முடியுமா அப்படின்னு, நீங்க ராஜஸ்தான் தானே இருக்கீங்க அப்படின்னு கேட்ட கூட பரவாயில்ல, ஆனா எனக்கு தெரிஞ்சாலும் இந்த ஹிந்தி திணிக்கிற நாங்க ஏத்துக்க முடியாது. ஹிந்தி பேசுற மாநிலத்துல வாழ்கிற தமிழர்கள் கூட இதை நாங்க அணிய வேண்டும் சொல்லப்பட்டு விரும்புறாங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு திணிப்பை. ஹிந்தி எதிர்ப்புனா சுத்தமா ஹிந்தியே தேவையில்லை, தமிழகத்துல ஹிந்தியே தேவையில்லைன்னு சொல்றதா ஹிந்தி இருக்கு. இங்க வந்து ஹிந்தி பிரச்சார சபை நடக்கக்கூடாது, ஹிந்தி யாரும் பேசக்கூடாது, ஹிந்தி மொழியை எதுவுமே பண்ணக்கூடாது என்பதா ஹிந்தியினுடைய எதிர்ப்பு. சுயமரியாதை சிந்தனையில ஊண்டி இருக்கிற தமிழக மக்கள், பெரியாரின் கொள்கையால் வளர்ந்து சுயமரியாதை பெற்று இடஒதுக்கீடு பெற்று அதனால் படித்து வளர்ந்த தமிழக மக்கள் எந்த சூழ்நிலையிலும் இந்த திணிப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சுமார் ரெண்டு நடிகர்கள் போடுறாங்க அப்படிங்கறக்காக ட்ரெண்ட் ஆகுன தமிழர்கள் தொடர்ந்தும் ஹிந்தி திணிப்புக்கு எதிரானவர்கள். ஹிந்தி தெரியாது போடா அப்படின்ற ஒரு ஹேஷ்டாக் வந்து ட்விட்டர்ல ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தா அடுத்த நாள் திமுக வேணாம் போடா அப்படின்ற ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆகுது. இந்த எதிர்வினை நீங்க எப்படி பாக்குறீங்க? முழுமையாக ஆங்கிலம் பேசலாம் பரவாயில்ல, ஓரளவுக்கு ஆங்கிலம் பேசுறவங்க இருக்காங்க, அந்த மாதிரி அவங்க ஆங்கிலம் பேசி இங்கிலீஷ் கத்துக்கிட்டு இருந்தா எந்த பிரச்சனையுமே இல்லையே. அவங்க அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாததுக்காக நாம ஹிந்தி கத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாதுல்ல. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனல் ஆதன் தமிழ் வழங்கும் கொடி பறக்குது நிகழ்ச்சியின் மூலம் ஒரு முக்கியமான நபரை சந்திக்கிறோம். இப்போ கடந்த ஒரு 2-3 நாளா வந்து தமிழக அரசியல்ல மிகப்பெரிய பேசு பொருளான ஒரு விஷயத்தோட பின்னணி காரணகர்த்தாவா இவர் தான் இருந்தார். திராவிட சிறகல் அமைப்பின் தலைவர் கார்த்திகேயன் அவர்களை சந்திப்போம். வணக்கம். வணக்கம். தமிழக அரசியல்ல ஒரு விஷயம் வந்து ஒரு பெரிய பரபரப்பாச்சு, யுவன் சங்கர் ராஜா அந்த ஆக்டர் சிரீஸோட போட்டோஸ், ஹிந்தி தெரியாது போடா. இந்த போட்டோ வந்து ஒரு கிட்டத்தட்ட இன்னைக்கு வரைக்குமே வந்து ஒரு பெரிய பேசுபொருளாக இருக்கு. இதோட பின்னணியில நீங்க தான் இருக்கீங்க அப்படின்றாங்க, இந்த ஐடியா எப்படி வந்துச்சு? வணக்கம். இந்த பின்னணிக்கு முழு காரணமும் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் மேடம் கனிமொழி அவங்க தான். இந்த டிசைன் மேக் பண்ணது, இதை ட்ரெண்டு பண்ணது, இந்த இதை பண்ணதெல்லாம் நாங்க ஒரு ஜஸ்ட் ஒரு இது பண்ணதான். இந்த அணிந்த இந்த டிஷர்ட்டோட எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தான். இதை நாங்க தயாரிச்சு கொடுத்தது மட்டும்தான் நாங்க. அந்த அந்த டிஷர்ட் அந்த வாசகத்தை முடிவு பண்ணது, இப்படியான விஷயம் எல்லாமே எல்லாமே அவங்க தான், எல்லாமே கனிமொழி மேடம், எல்லாமே கனிமொழி மேடம் அவங்க தான். நாங்க அதன் பிறகு வந்து இதை வந்து தமிழ்நாட்டுல பட்டி தொட்டி எல்லாம் மட்டுமே மேலை நாடுகள் எல்லா பக்கம் கொண்டு போய் சேர்த்ததுதான் எங்களுடைய வேலையை தவிர மத்தவங்க எல்லாத்துக்கும் டிஷர்ட் கொண்டு போய் சேர்த்துனா தான் என்னுடைய வேலையை தவிர இந்த டிசைன் பண்ணது எல்லாம் இது எல்லாருடைய புகழுமே வந்து கனிமொழி மேடம் அவங்களுக்கு தான் சேரும். ஓகே, அவங்களோட ஐடியா சிந்தனை அப்படின்னா இதை உங்களை செலக்ட் பண்ணி கொடுக்க வேண்டிய காரணம் என்ன? திருப்பூர்ல நிறைய டிஷர்ட் கம்பெனி இருக்கும், இதில் அவங்க அப்ரோச் பண்ணாங்க, அதன் மூலமா ஒரு ஆர்டர் கிடைச்சது. இப்போ நிறைய பேரும் செய்யறாங்க இதை, அதில் அந்த ஆர்டர் கிடைச்சது மூலமா நாங்கள் அது பண்ணி கொடுத்தோம். அதுக்கப்புறம் அவங்க இந்த ட்ரெண்ட் ஆன பிறகு நாங்கள் வந்து இந்த டிஷர்ட் வந்து நாங்களும் அடுத்து எல்லாருக்கிட்டும் யாருக்கு எங்கே கிடைக்கும் எங்கே கிடைக்கும் கேட்குறப்போ நாங்கள் எங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்து இதை வந்து தேவைப்படுகிறவர்களாக தொடர்பு கொடுங்கன்னு சொல்லி போட்டு இது பண்ணோம். இந்த டிஷர்ட்டோட எல்லாவோட வெற்றிக்கு காரணம் முதல் முதல் காரணம் வந்து இது கனிமொழி மேடம் அவங்க தான். அதான் சமூக வலைதளங்களில் வந்து ஐபேக் நிறுவன தலைவர் பிரசாந்த் கிஷோரோட ஐடியா அப்படின்னு சொல்கிறாங்க, இதை எப்படி பார்க்குறீங்க? இது அப்படி தெரியல எனக்கு. இது வந்து அவங்க ஒரு ஒரு ஹிந்தி திணி, அவங்க ஏர்போர்ட்ல வந்து அவங்களுக்கு எதிராக பேசிக்கிற சமயத்துல அவங்க ஒரு இதை ஹிந்தி திணிப்புக்கு எதிராகவே அவங்க தொடர்ந்து குரல் கொட்டிருக்கிறாங்க. தமிழக மண்ணும் தொடர்ந்து ஹிந்தி திணிப்புக்கு எதிராக தான் பேசிட்டு இருக்கு. அந்த சூழ்நிலையில இந்த ஒரு வாசகத்தை வந்து தமிழ்நாடு முழு மக்கள் எல்லாம் வந்து என்னைக்கு ஒரு ஹிந்தி திணிப்புக்கு எதிராக பேசிட்டு இருக்கிறப்போ அவங்களும் மக்கள் வெகுண்டெழுந்து இது எங்களுக்கு தேவை, நாங்களும் இந்த டிஷர்ட் போடுறோம் அப்படிங்கிற மாதிரி இதாச்சு. சும்மா எத்தனையோ ட்ரெண்ட் ஆகுது, எல்லாமே மக்கள் வெகுஜன மக்கள் ரீச் ஆகிறது வந்து இதை கொண்டு போய் சேர்ந்துச்சு. இப்போ இன்னைக்கு டெய்லி எனக்கு வந்து ஒரு நாளைக்கு 5000 ஃபோன் வருது, வாட்ஸ்அப் கால் வந்து இது வரைக்கும் நான் வாட்ஸ்அப் நம்பரே என்னால் ரிப்ளை பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கு. இதுக்கு மூல காரணம் மக்களிடத்துல ஒரு விழிப்புணர்வு இருக்கு, நம்ம மேல அவங்க மொழியை வந்து திணிக்கிறாங்க. அது தமிழ் வந்து எந்த மொழி தமிழர்களும் எல்லாத்தையும் ஆதரிக்கிறவர்கள், எந்த யாருக்கு எதிரானவர்கள் அல்ல,
ஆனா ஒரு திணிப்பை வந்து தமிழர்கள் என்றைக்குமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதனால வெறும் யுவன் சங்கர் ராஜா அவர்களை போட்டதோ மற்றும் நடிகர்களை போட்டதுனால மட்டும் இது ட்ரெண்ட் ஆகல, மக்கள் விரும்பி அணுகிறாங்க. நீங்க டெய்லி வந்து சின்ன சின்ன ஊர்ல இருந்து ரொம்ப குக்கிராமங்கள் இருந்த உடனே நம்மளை கோல் பண்ணி எங்களுக்கு ஒரு டிஷர்ட் கிடைக்குமா, ரெண்டு சீட் கிடைக்குமா இப்படி எல்லாம் கேட்கறாங்க. அது மட்டும் இல்ல, அமெரிக்கா போன்ற வெளிநாடுகள் இருக்கிற வாழ்கிற தமிழர்களும், ஏன்னா அங்க மேக்சிமம் ஒரு அங்க இருக்கிறவங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சவங்களோட இருக்கலாம், இதை விட மும்பைல வாழ்ற தமிழர்கள், ஹிந்தி நல்லா பேசுற மும்பை வாழ்ற தமிழர்கள், குஜராத்ல இருக்கிறவங்க, மத்த எல்லா ஊர்ல வெளி எங்கெல்லாம் தமிழர்கள், ராஜஸ்தான்ல இருந்து கூட என் தமிழர்கள் ஒரு நாலு பேர் வந்து எனக்கு ஒரு 10 டிஷர்ட் அனுப்ப முடியுமா அப்படின்னு, நீங்க ராஜஸ்தான் தானே இருக்கீங்க அப்படின்னு கேட்ட கூட பரவாயில்ல, ஆனா எனக்கு தெரிஞ்சவனா இந்த தமிழுக்கு தமிழ ஹிந்தி திணிக்கிற நாங்க ஏத்துக்க முடியாது, எனக்கு மட்டும் ஹிந்தி தெரியும் ஆனா என் குழந்தைகளுக்கு தெரியாது, கிட்ஸுக்கு நீங்க ரெடி பண்ணி தர முடியுமான்னு கேட்கறாங்க. அந்த இது வந்து ஹிந்தி பேசுற மாநிலத்துல வாழ்கிற தமிழர்கள் கூட இதை நாங்க அணிய வேண்டும் சொல்லப்பட விரும்புறாங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு திணிப்பை ஒரு எந்த எது திணிப்பா இருந்தாலும் தமிழர்கள் எதிர்ப்பார்கள் என்பதற்கு அதன் மூலமாதான் இது ட்ரெண்ட் ஆனது, இது ஒரு வெகுஜன மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்ந்ததுக்கு அடையாளமா இது திகழுது. இப்போ தமிழகம் வந்து தமிழக திமுக உள்ளிட்ட பல கட்சிகள் வந்து தொடர்ச்சியா இந்தி எதிர்ப்பு போராட்டம் பண்ணிட்டே இருக்காங்க, ஒரு 50 வருடத்துக்கு மேலேயே அந்த வரலாறு இருக்கு. ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் அல்ல, ஹிந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம். ஹிந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம், ரெண்டுக்குமே என்ன வித்தியாசம் சொல்றேன். ஹிந்தி எதிர்ப்புனா சுத்தமா ஹிந்தியே தேவையில்லை தமிழகத்துல, ஹிந்தியே தேவையில்லைன்னு சொல்றதா ஹிந்தி எதிர்ப்பு. இங்க வந்து ஹிந்தி பிரச்சார சபை நடக்கக்கூடாது, ஹிந்தி யாரும் பேசக்கூடாது, ஹிந்தி மொழியை எதுவுமே பண்ணக்கூடாது என்பதா ஹிந்தியினுடைய எதிர்ப்பு. ஆனா நீங்க அப்படி தமிழ்நாட்டுல வந்து ஹிந்தி பிரச்சார சபை சென்னையில இருக்கு, ஒவ்வொரு ஊர்ல எல்லா இடத்துல இருக்கிறாங்க, யார் விரும்பி படிக்கிறாங்களோ அதை நீங்க ஏத்துக்கலாம், எந்த மொழி விரும்பி படிக்க வேண்டும் நினைக்கிறாங்களோ அவங்க அந்த மொழியை தேர்ந்தெடுத்து பண்ணலாம், அது அவங்களுடைய சாய்ஸ். நீ இதான் சாப்பிடணும், நீ இதான் பண்ணணும், இந்த ட்ரெஸ் தான் போடணும், இந்த மொழி தான் நீ பேசணும்னு சொல்றதுக்கு நம்ம இதை நம்ம கட்டாயப்படுத்துறதுக்கு யாருக்கு அதிகாரம் உண்டு? அது அரசாங்கமா இருந்தாலும் சரி, எந்த அதிகார அமைப்பா இருந்தாலும் அதை வந்து எதை திணித்தாலும் தமிழக மக்கள் சுயமரியாதை மண்ணால சுயமரியாதை சிந்தனையில ஊண்டி இருக்கிற தமிழக மக்கள் பெரியாரின் கொள்கையால் வளர்ந்து சுயமரியாதை பெற்று இடஒதுக்கீடு பெற்று அதனால் படித்து வளர்ந்த தமிழக மக்கள் எந்த சூழ்நிலையிலும் இந்த திணிப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனா ஒரு ஒரு பெரிய குற்றச்சாட்டு, இப்போ உங்க மேல வைக்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இங்க சோசியல் நெட்ஒர்க்லயே பார்க்கலாம், இதன் மூலியமா வந்து ஒரு ஒரு பிசினஸை வந்து கட்டமைக்கிறீங்க, இந்த ஒரு எண்ணத்தின் மூலியமா மக்கள் மத்தியில இருக்க இந்த எதிர்ப்பு உணர்வின் மூலியமா ஒரு பிசினஸை கட்டமைக்கிறீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்துட்டு இருக்கு, இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல பிசினஸ்ல கட்டமைப்புகிறது என்ன இருக்கு? இப்ப திருப்பூர்ல வந்து இன்னைக்கு வந்து ஹிந்தி ஆதரவு தெரியவர்கள் இருந்தாலும் ஆதரவு உண்டு கூட டிஷர்ட் தயாரிச்சிருக்கிறாங்க, அப்ப ஹிந்தி ஆதரவுக்கு உண்டான டிஷர்ட்டை அவங்க பிசினஸ் கட்டமைக்கிறாங்களா? இருக்குல்ல, இதை வந்து ஒரு நாங்க ஒரு தொழில் பண்றோம், அது ஒரு அடையாளம் தான், எங்கள்கிட்ட ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க. நீங்க இதே திருப்பூர்ல நிறைய பேர் ஹிந்தி ஆதரவு ஆர்டர்கள் இருக்கிறாங்க, அவங்க பண்றாங்க. ஒவ்வொரு இது தொழிலுக்கும் அரசியலுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை. ஆனா இது ட்ரெண்ட் ஆனதுக்கு என்ன காரணம்னா, மக்கள் வந்து என ஹிந்தி திணிப்புக்கு எதிராக இருக்காங்க. 1965 தான் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்துச்சு பண்ணது, தொடர்ந்து இந்திய அரசாங்க அரசியல் கட்சிகளால் முன்னெடுக்கு. ஆனா இன்னைக்கு கூட இன்னைக்கு வந்து பேசுறாங்க ஹிந்திக்கு ஆதரவா நிறைய பேர் இருக்கிறாங்க, ஹிந்திக்கு இன்னைக்கு ஹிந்தி படிக்காம பண்றாங்க அப்படின்னு கட்டமைக்கிற பொய்யுக்கு எதிராக இந்த மக்களோட எழுச்சி வந்து என்றுமே தமிழக மக்கள் ஹிந்தி திணிப்பை எதிர்ப்பார்கள் எதிர்க்கிறார்கள் என்பதற்கு இதுதான் ஒரு முன் உதாரணம். இப்போ இப்போ நம்ம சினிமா ஃபீல்டை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களா, எல்லா நடிகர்களுமே வந்து ஒரு சமூக பிரச்சனையை அவளை ஈஸியாக பேசிட மாட்டாங்க, ஒன்று ரெண்டு பேர் தான். அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தில் நடிகர்கள் வந்து அவங்களோட தங்கள் பங்களிப்பை செலுத்தியிருக்கிறது தான் அவங்க வெளியிட்ட ஃபோட்டோஸ்லேயே தெரியுது. நடிகர்கள் இந்த விஷயத்துக்குள்ளே எப்படி வந்தாங்க? ஒரு உணர்வுள்ள தமிழனாக அவர் வந்து பண்ணியிருக்கிறார் திரு யுவன் சங்கர் ராஜா அவர்கள். ஒரு தமிழன் என்கின்ற முறையில் நம் தமிழ் மொழிக்கு எதிராக பல இடத்துல பேசிட்டு இருக்கிறாங்க, குறிப்பா வட இந்தியர்கள் எல்லா இடத்துல கொடந்து இந்த ஒரு 6 ஆண்டு காலத்துல வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தமிழுக்கு எதிராக தமிழ் மொழி எங்கெல்லாம் தாழ்த்த முடியுமோ இதெல்லாம் இப்போ பல மொழி வளர்ச்சிக்கு கொடுக்குற இடத்துல தமிழ் மொழிக்கான நிதி ஒதுக்கீடு பங்கீடா இருக்கு. எல்லா இடத்திலுமே நம்ம தமிழர்களை அழிக்க நினைக்க முயற்சி செய்யற இடத்துல இது வந்து ஒரு தன்னெழுச்சியான முயற்சி தான். அவர் ஒரு பச்சை தமிழன் என்கிற முறையில அவர் இதை செய்திருக்கிறார். இப்ப நடிகர்களை எப்படி நீங்க அணுகுறீங்க, இந்த விஷயத்தை எந்த மாதிரி அணுகி நீங்க கன்வே பண்ணீங்க? இது நான் இது இல்ல அவங்களை அணுகுனதுல எந்த விதத்துலயும் என் சார்பில் கிடையாது. இது அனைத்துக்குமான காரணம் கனிமொழி மேடம் அவங்க. ஸோ கனிமொழி தான் அவங்க வந்து நடிகர்களோட நேரடியான தொடர்பு வச்சு இந்த விஷயத்தை கொண்டு போனாங்க.
அதை பத்தின எந்த விஷயங்களும் தெரியாது. அதை பத்தினான எந்த விஷயங்களும் அது எப்படி பண்ணாங்க என்ன கொடுத்தாங்கன்னு தெரியாது. அவங்களுக்கு யாருக்கு மூலமா போச்சுன்னு கூட தெரியாது. மறுபடியும் கனிமொழி மேடம் தான் கொடுத்தாங்களான்னு கூட தெரியாது. ஓகே 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 அதனால தகவல் எதுவுமே என்னிடத்துல இல்ல. அது அப்படி சொல்றது கட்டமைக்கிறது ஒரு தவறான தகவல். அவங்க மூலமா யாரு இதுல இந்த டிசைன் ரெடி பண்ணவங்க அவங்க அவங்க ஆபீஸ்ல இருந்து ஒரு அவர் வந்துச்சு. கரெக்டா டைரக்டா கனிமொழியா மேடம் இல்ல, அவங்க ஆபீஸ்ல இருந்து வந்தது. இந்த அவங்களோட பேஸ்புக்ல போட்டிருக்கிறாங்க அவங்க வந்து அவங்க பண்ணாங்க அப்படிங்கிற நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறம்தான் எனக்கு தெரியும். பட் வந்து அவங்களே ஒத்துருக்கிறாங்க இதை பண்ணிருக்கேங்கன்னு. இந்த டிஷர்ட் உடனே பிரபலமாகி நிறைய பேர் வந்து அந்த டிஷர்ட் வாங்க ஆரம்பிச்சாங்க. இந்த போக்கை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதான் சொல்றேன், ஒரு தமிழர்கள் இத சும்மா ரெண்டு நடிகர்கள் போடுறாங்க அப்படிங்கறக்காக ட்ரெண்ட் ஆகல. தமிழர்கள் தொடர்ந்தும் ஹிந்தி திணிப்புக்கு எதிரானவர்கள். யா தமிழர்கள் மீது கலாச்சார ரீதியாகவும் பண்பாட்டு ரீதியாகவும் யாரும் எதையாவது தன் தமிழ் பண்பாட்டுக்கு எதிராக திணிக்க நினைத்தார்கள் என்றால் தமிழர்கள் அமைதியாக இருக்க மாட்டார்கள். அவர்கள் வெகுண்டு எழுதுவார்கள். தமிழர்கள் எப்பொழுதுமே வன்முறை ரீதியாக ஒரு வெகுண்டு எழுந்து அதற்கான போராட்டங்கள் செய்கிறவர்கள் அல்ல. அமைதியான முறையில் அவர்கள் எப்படியெல்லாம் ஒரு பிறரை கவர முடியுமோ அதை செய்வார்கள். அந்த நோக்கம் தான் இந்த டிஷர்ட் ட்ரெண்ட் என்பது என்னுடைய பார்வையாக இருக்குது. இப்ப நீங்க பேசும்போது ஒரு ஒரு விஷயம் சொன்னீங்க, வட மாநிலங்கள்ல வாழ்றவங்க கூட ஹிந்தி தெரிஞ்சவங்க கூட இந்த டிஷர்ட்டை வந்து வேணும்னு கேட்கறாங்க. அவங்களுக்கு வந்து ஹிந்தி தெரிஞ்சும் இந்த போராட்டத்துக்கு வந்து ஆதரவு கொடுக்கறத எப்படி பாக்குறீங்க? தெங்கா அவங்க வட மாநிலங்கள்ல வாழ்ந்துட்டாங்க. தமிழன் வந்து எங்கு இருந்தாலும் அவன் எவனுக்கும் தாழ மாட்டான். தொழில் விஷயமா அவன் வெளிநாடு வெளி மாநிலங்களிலோ இந்திய தேசிய மாநிலங்கள் இருந்தாலும் அங்கேயும் அவன் அவனுடைய தமிழ் உணர்வை அவன் வந்து நிறுத்தல. தாய்மொழி மீது பற்று இருக்கிறான். தன் தாய்மொழி மீது பிற மொழி ஆதிக்கம் செலுத்துகிற போது தான் இந்தி பேசுகிற மாநிலத்தில் இருந்தாலும் தன் தமிழ் பற்றை விடாமல் அவன் தொடர்ந்து போராட முன் வருகிறான். இது தமிழர்களுக்கான பெருமைதானே. இந்தி தெரியாது போடா அப்படின்ற ஒரு ஹேஷ்டாக் வந்து ட்விட்டர்ல ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தால் அடுத்த நாள் திமுக வேணாம் போடா அப்படின்ற ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆகுது. இந்த எதிர்வினையை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது அரசியல் ரீதியாக இது பல செய்யறாங்க. இதை இது ஒரு எதிர்வினையெல்லாம் கலந்து போகணும். டெய்லி நாலு எத்தனையோ ஹேஷ்டாக் ஆகுது, இவங்க பண்றாங்க இது பண்றாங்க. இதை பத்தி பெரிதமா பேசுகிறது எல்லாம் ஒரு இதானது இல்லை, ஒரு முக்கியமான பிரச்சனையாக நான் நினைக்கிறேன். இல்ல இப்போ இந்தி திணிப்பை வந்து எதிர்க்க வேண்டிய நோக்கம் என்ன? இப்போ அவங்க சைடு பேசுறது ஒரு இன்னொரு லாங்குவேஜ் இருக்கிறது நல்லதுதான் அப்படின்றாங்க. இப்போ பிரைவேட் ஸ்கூல்ல இருக்க இந்த கேள்விகள் நீங்க நிறைய முறை பதில் சொல்லியிருக்கலாம். பிரைவேட் ஸ்கூல்ல எல்லாம் வந்து ஹிந்தி லாங்குவேஜ் இருக்கும்போது அரசு பள்ளியில இருக்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு? ஏன்னாப்பா அது வேண்டாம் சொல்றேன். தென் தமிழகத்துலதான் மும்மொழி கொள்கை அவங்க திணிக்கிறாங்க. வட இந்தியால இருமொழி கொள்கை தான் இருக்கு. எல்லா இடத்துலயும் இருமொழி கொள்கை தான். உத்தரப்பிரதேச ஹிந்தி பேசுகிற மாநிலங்கள ஹிந்தியும் ஆங்கிலம் தான் இருக்காங்க. அவங்க அவர்களுடைய தாய்மொழி ஹிந்தியும் மற்ற அலுவல் மொழியாக தமிழ் இருக்கிறாங்க. தமிழகத்தில் நம்முடைய தாய்மொழியாக தமிழும் இன்னொரு மொழியா அலுவல் மொழியான ஆங்கிலம் இருக்கிறாங்க. இந்தியாவினுடைய அலுவல் மொழி தான் ஹிந்தி. இந்தியாவுக்கு இந்த தேசிய மொழிகள் என்று தனிப்பட்ட ஒரு மொழி தேசிய மொழியே அல்ல. இந்தியாவுக்கு அபிஷியல் லாங்குவேஜா ஹிந்தியும் ஆங்கிலம் இருக்கு. அட்டவணையில இருக்கிற 22 மொழிகளையும் தேசிய மொழியாக மாற்ற வேண்டும் என்று பல மாநிலங்களிலும் குறிப்பாக தமிழகத்திலிருந்து தொடர்ந்து கோரிக்கை எழுந்து கொண்டே வருகிறார்கள். அதற்கான கோரிக்கை செய்து கொண்டே அதை மத்திய அரசாங்கம் அதை செவிசாய்க்கவில்லை. ஆனா நீங்க உத்தரப்பிரதேச இருக்கிறவன் தமிழ் படிக்கல. இந்தியாவினுடைய மூத்த மொழி தமிழ். அங்க என்ன பண்ணியிருக்கணும்? இந்தியா முழுவதும் இந்தியாவினுடைய மூத்த மொழியான தமிழை தானே பண்ணியிருக்கணும். ஒரு பாரசீக கலப்பு மொழி எந்த இலக்கு எந்த மொழி கலப்படம் இல்லாத ஒரு சொந்த தமிழ்ல இந்தியா முழுவதும் நீங்க அவங்க பண்ணியிருந்தாங்கன்னு சொல்ல நாம் ஆதரிக்கலாம். ஏன் வந்து தமிழ உத்தரப்பிரதேசத்துல நீங்க தமிழை ஏன் பயிற்சி அங்க இன்னொரு மொழி இப்ப கத்துக்கல பீகார்ல ஏன் இப்ப தமிழ படிக்க வைக்கல? இத்தனை வருஷமா நீங்க சொல்றீங்க தமிழகத்துல ஹிந்தி கத்துக்கணும். பீகார்லயோ இல்ல ராஜஸ்தான்லயோ இல்ல மத்திய பிரதேசத்துல ஹிந்தி பெரும்பான்மையாக பேசுகிற மாநிலத்துல எங்கேயாவது தமிழ் சொல்லித்தராங்களா? இந்த கேள்வியை நீங்க ஏன் அவங்க இடத்துல வைக்கிறது இல்ல? அவங்க மொழியை நாம கத்துக்கணுங்கிற அங்க ஸ்கூல்ல ஏன் தமிழ் சொல்லித்தரல? அங்க பிரைவேட் ஸ்கூல்லயே தமிழ் சொல்லித்தரல? கவர்மெண்ட் ஸ்கூல்லயே தமிழ் சொல்லித்தரல? இந்தியாவினுடைய மூத்த மொழியில இல்ல, இந்தியாவினுடைய முதல் மொழி அல்ல தமிழ். அந்த தமிழ் மொழியையே அவங்க வந்து சொல்லித்தரல? இந்த கேள்விக்கு அவங்களுக்கான பதில் என்ன? அவங்க மொழி நாம பேசணுங்கிறாங்க, நம்ம மொழியை யார் பேசுறான்? நம்ம மொழியை அங்க கத்துக்க சொல்லியிருக்கணும்ல அந்த ஊர்ல. அங்க எல்கேஜில இருந்து படிக்க வைக்கல யாரா தமிழ் கத்துக்கிறாங்களா? ஏதாவது ஏதாவது இடத்துல தமிழ் தெரிஞ்சுக்கிறவங்க ஏதாவது தமிழ் ஆசை வச்சு பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்க வந்து தமிழ் ஹிந்தி கத்துக்க கூடாதுன்னு தனிப்பட்ட முறையில யாரையுமே தடுக்கவே கிடையாது.
இங்க வந்து இந்தியாவினுடைய அபிஷியல் லாங்குவேஜா ஹிந்தியும் ஆங்கிலம் இருக்கு, தமிழ்நாட்டுடைய அபிஷியல் லாங்குவேஜ் தமிழும் ஆங்கிலம் இருக்காங்க. இங்க தமிழ் தெரிஞ்சவன் தமிழ் படி பேசுறான், இந்தி இங்கிலீஷ் தெரிஞ்சவன் பேசுறான். அங்க இருக்கிறவனுக்கு தொடர்பு மொழியில் இங்கிலீஷ் தெரிஞ்சுட்டா பிரச்சனையே இல்லையா? இங்க பெரும்பான்மை மக்கள் இங்கிலீஷ் பேசுறாங்க, ஓரளவுக்கு ஒரு ஓரளவுக்கு முழுமையாக ஆங்கிலம் பேசலினாலும் பரவாயில்ல, ஓரளவுக்கு ஆங்கிலம் பேசுறவங்க இருக்காங்க. அந்த மாதிரி அவங்க ஆங்கிலம் பேசி இங்கிலீஷ் கத்துக்கிட்டு இருந்தா எந்த பிரச்சனையுமே இல்லையே. அவங்க அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாததுக்காக நாம ஹிந்தி கத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாதுல்ல. இப்ப இந்த போராட்டம் வந்து உங்க பார்வையில வெற்றி அடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா இந்த உத்தி? இது ஒரு பல ஆண்டுகளாக, பல நூற்றாண்டுகளான போராட்டம். தொடர்ந்து தமிழுக்கு எதிராக தமிழர்கள் தொடர்ந்து போராடி வந்தார்கள், தற்காலிகமாக வெற்றி அடைந்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு காலத்திலும் தமிழுக்கு எதிராக இங்க வந்து தமிழ்நாட்டுல ஒரு நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க, எதை எதிர்த்து வேணா அரசியல் பண்ணலாம். ஒண்ணு கடவுளை எதிர்த்து அரசியல் பண்ணலாம், கடவுளை ஆதரித்து பேசி அரசியல் பண்ணலாம், இங்க இருக்கிற அரசியல் தலைவர்களை எதிர்த்து அரசியல் பண்ணலாம், அரசியல் தலைவர்களை ஆதரித்து பண்ணலாம். ஆனா தமிழை மனசார மன உள்ளாக எதிர்க்கிறவங்க கூட தமிழை எதிர்த்து இந்த இடத்துல அரசியல் பண்ண முடியாது. ஏனென்றால் தமிழ் வந்து அந்த அளவுக்கு இங்க முக்கியமானதா இருக்கு. ஒவ்வொருவர் உணர்விலும் உயிரிலும் கலந்திருக்கிற தமிழை எதிர்த்து இங்க யாருமே அரசியல் செய்ய முடியாது. எப்ப மனசுல எதிர்க்கிறவங்க கூட அந்த இடத்துல வந்து திணிக்கிறவங்க கூட பகிரங்கமா வந்து தமிழுக்கு எதிராக வந்து அவன் வந்து பேச முடியாது. அந்த இடத்துல தமிழ் உணர்வு இருக்கு. இதை வந்து தமிழுக்கு எதிராக வரான் கண்டிப்பா யாரும் எந்த எந்த அரசாங்கத்தை விட தமிழுக்கு எதிராக இங்க வந்து எதையும் தடுக்க முடியாது. அதுதான் இங்க மக்கள் வெகுண்டு தமிழோட உண்மையான இடத்தை தக்க வைப்பார்கள். அது வெற்றியை வெற்றி பெற்று தருவார்கள். மக்களே தன்னெழுச்சியாக வெற்றி பெற பெற்று தருவார்கள். இந்த செயல்முறைக்கு அப்புறம் கனிமொழி உங்கள்ட்ட ஏதாவது சொன்னாங்களா? இல்ல இல்ல, நான் சொன்னேன் டைரக்டா அவங்க மூலம் அவங்க அவங்ககிட்ட நான் இதை பத்தி பேசவும் கிடையாது, பண்ணவும் கிடையாது. இதுல இல்ல எனக்கு எல்லாம் போன ட்விட்டர்ல பாட்டு தெரிஞ்சது. இவங்க வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க, எனக்கு ஒரு ஆர்டர் வந்தது அவ்வளவுதான். அதுல எங்க பண்ணாங்க அதுல தெரிஞ்சு ஓ இவங்க பண்ணிக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அவ்வளவுதான். ஆதன் தமிழ் சேனல்ல உங்க கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. மிக்க நன்றி, ஒரு வாய்ப்பு கொடுத்தமைக்கு ஆதன் தமிழுக்கு நன்றி.